ஹலோ எவ்ரிவான், வணக்கம். இன்றைக்கு என் சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது பெசரட்டு. பெசரட்டு ஒன்றும் இல்லைங்க, பச்சை பயிறு ஊற வச்சு நம்ம தோசை ஊற்றுறது தான். ஸோ வாங்க, அதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். பச்சை பயிறு 2 கப்பு, இந்த கப்பில் 2 கப்பு 8 ஹவர்ஸ் முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து, இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். ரெண்டும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அண்ட் அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு இஞ்சி 2 துண்டு அண்ட் பச்சை மிளகாய். 1 பச்சை மிளகாயை நான் 2 உடச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் சால்ட். ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து 2 போர்ஷனாக அரைக்கிறேன். ஸோ நிறையா இருந்தது அப்படின்னா 2 போர்ஷனாக அரைங்க, இல்லைனா மிக்சி வீணாக போயிடும். ஸோ பருப்பு வந்து யூஸ்வலாகவே வந்து பருப்பு, எல்லா பருப்பு வகைகளும் உடம்பில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பருப்பில் வந்து கேலரிஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அது நம்ம டெய்லி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அண்ட் மெயினாக பச்சைப்பயிறு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லது. பச்சைப்பயிரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், கால்சியம், பொட்டாசியம், பி காம்ப்ளெக்ஸுங்கிற விட்டமின்ஸ்லாம் நிறையா இருக்குது. அண்ட் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற ஒரு பருப்பு வகை அப்படின்னா பச்சைப்பயிறு தான். அண்டு இதில் பார்த்திங்கன்னா இது ஈஸியாக வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் பச்சைப்பயிறு. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். அண்டு இது வந்து உடல் எடை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பச்சைப்பயிறு கொலஸ்ட்ரால் வந்து கம்மியாகும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இன்டேக் எடுக்கிறதுனால கொலஸ்ட்ரால் கம்மியாகும், எல்லாம் ஆகும். ஆனால் இது சாப்பிட்டோன்னா அவ்வளோவா பசிக்காது. ஸோ நம்ம நிறைய அடுத்தடுத்து சாப்பிட மாட்டோம், கொஞ்சம் சாப்பிட்றது கம்மியாகும். ஸோ லாஜிக்கலி அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடல் எடை கம்மி பண்ணுறதுக்கு பச்சைப்பயிறு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிரில் இரத்த சோகை கம்மி பண்ணுறதுக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது அதில். ஸோ அது இரத்த சோகை கம்மி பண்ணும். அனிமிக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க, அனிமியாக சொல்லுவாங்க இல்லையா. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பச்சைப்பயிறு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நான் நிறைய அசைவ உணவு சாப்பிட்றவங்க, நான் வெஜிடேரியன்ஸ் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து முட்டை அண்டு இது நான்வெஜ் சிக்கன் மட்டன் சாப்பிட்றதுல தான் நம்மளுக்கு சத்து நிறையா கிடைக்கும். ஸோ அது அதோட ஈக்குவலான சத்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வெஜிடேரியன்ஸ் என்ன பண்ணலாம், பச்சைப்பயிர் அடிக்கடி சேர்த்துக்கலாம். வாரத்துக்கு 1 தடவையாவது பச்சைப்பயிர் சேர்த்துக்கணும், அது ரொம்ப நல்லது இன்டேக் எடுத்துக்கிறது. பருப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பருப்பில் ஒவ்வொரு சத்து இருக்குது. ஸோ நான் இனி வர எபிசோட்ஸ் வர வீடியோஸில் வந்து நான் என்னெல்லாம் சேர்க்குறேனோ அதோடய இன்க்ரீடியன்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்ச பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் புக்ஸ் படிப்பேன், நிறையா ப்ரௌஸ் பண்ணுவேன். ஸோ அதில் இருந்து நான் சொல்கிறது தான், இது என்னோடய ஓன் கண்டென்ட் இல்லை. ஸோ இது பெரிய டிஸ்க்ளைமர் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலி நம்ம பெசரட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லைன்னா கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வீடியோ பார்த்துருப்பீங்க, என் சேனல் பிடிச்சிருக்கு. என் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.